ஒரு அடர்த்தியான காட்டுல ரொம்ப பலசாலி அப்படின்ற பேரு வாங்கின சிங்கராஜா அவருடைய மனைவி சிங்கராணி கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அதனால காட்டு விலங்குகள் எல்லாரும் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி சிங்கராஜா கிட்டதான் வந்து சொல்லுவாங்க. சிங்கராஜா அவங்களுடைய பிரச்சனைகளை தன்னுடைய பிரச்சனைகளை நினைச்சு அதை பத்தி யோசிச்சு அவங்களுக்கு துணையா நிக்கும். அதனால காட்டு விலங்குகள் எல்லாரும் சேர்ந்து சிங்கத்துக்கு ஒரு தங்க கிரீடத்தை பரிசா கொடுத்து அந்த காட்டுக்கே ராஜாவாக்குனாங்க. இதை எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த ஹைனா அப்புறம் காலா அப்படிங்கிற ஒரு கருப்பு சிங்கம் இப்படி பேசிக்கிட்டாங்க. பாத்தீங்களா பிரபு, உங்க பாலிய சிநேகித சிங்கம் காட்டுக்கு ராஜாவாயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா இந்த காட்டுல இருக்கிற விலங்குகள் எல்லாருமே அந்த சிங்கராஜாவை பார்த்துதான் ஜே ஜேன்னு சொல்றாங்க. இன்னும் எத்தனை நாளுன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கிறது? நீங்க இந்த காட்டுக்கு எப்ப ராஜாவாக போறீங்க? எப்ப என் கண்ணப்பட்ட விலங்குகளை நான் கொண்டு திங்குறதாமா? கவலைப்படாத ஹைனா, எல்லாத்துக்குமே ஒரு நேரம் அவகாசம் தேவைப்படும். அது மட்டும் இல்லை, இந்த காலா கிட்ட அந்த சிங்கத்தோட போராடுற அளவுக்கு பலம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவனை விட எனக்கு அறிவு அதிகமாகவே இருக்கு. அதனால கூடிய சீக்கிரமே அந்த சிங்கத்தை அழிக்கிறதுக்கான அருமையான திட்டத்தை நான் தீட்டுறேன். அப்போ வரைக்கும் நீ தான் கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கணும். அப்படி காலா ஹைனா கிட்ட சொன்ன சில நாட்கள்லேயே சிங்கராணி சிம்பா அப்படிங்கிற ஒரு குழந்தைய பெற்றெடுத்தாங்க. அதனால அந்த பக்கம் சிங்கராஜாவும் இந்த பக்கம் காட்டு விலங்குகளும் சந்தோஷப்பட்டாங்க. கொஞ்ச நேரத்துல விலங்குகள் எல்லாரும் போனதுக்கு அப்புறமா சிங்கராஜாவோட குகைக்கு அந்த காலா சிங்கம் வந்து, சிங்கராஜாவுக்கு நான் நல்வாழ்த்துக்களை சொல்லதான் வந்தேன். உங்களுக்கு சிம்பா பிறந்திருக்கிற விஷயம் தெரிஞ்சு நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். அந்த விஷயம் தெரிஞ்சதும் உங்களை நான் நிச்சயமா வாழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை தேடி நான் இங்க வந்தேன். நன்றி காலா, மிக்க நன்றி. எனக்கு இந்த நன்றி மட்டும் சரியா போகாது ராஜா, நீங்க எனக்கு ஒரு உதவியும் செஞ்சாகணும். என்னது, உனக்கு என்னுடைய உதவி தேவைப்படுதா? ஆச்சரியமா இருக்கே. சரி பரவாயில்ல, சொல்லு என்ன உதவி தேவைப்படுது? ஒன்றும் இல்லை ராஜா, எனக்கும் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய நீங்க வாழ்த்தணும் இல்லையா, அதுக்காக என்னுடைய குகைக்கு வரணும் அப்படின்னு காலா கேட்டதுனால சிங்கராஜாவால் மறுக்க முடியலங்கிறதுனால தன்னுடைய தங்க கிரீடத்தை மனைவி கிட்ட கொடுத்து காலாவோட குகைக்கு கிளம்பிச்சு. ஆனா காலாவோட குகையில யாருமே இல்லைங்கிறத பார்த்து சிங்கராஜா, எங்க இருக்கான் காலா உன்னுடைய குழந்தை? இப்பதான் குளிக்க வைக்க அவனை ஆத்துக்கிட்ட கூட்டிட்டு போயிருப்பாங்க போல. அவன் வரதுக்குள்ள நான் கொடுக்கற விருந்தை நீங்க ஏத்துக்கணும். இதோ இந்த சாப்பாடை நீங்க சாப்பிடணும் அப்படின்னு காலா விஷம் கலந்த ஒரு மான் கறிய சிங்கராஜாவுக்காக கொடுத்துச்சு. அந்த விஷயம் தெரியாத சிங்கராஜா அந்த விஷம் கலந்த மான் கறியை சாப்பிட்டு அந்த இடத்துலயே செத்து போச்சு. இதை எல்லாத்தையுமே யாருக்கு தெரியாம ஒரு குரங்கு மரத்து மேல இருந்து பாத்துச்சு. இதை எல்லாத்தையும் பார்த்த அந்த குரங்கு வேகமா சிங்கராஜாவோட குகைக்கு போய் சிங்கராணி கிட்ட விஷயத்த சொல்லுச்சு. இத கேட்டதும் சிங்கராணி, அந்த காலா இவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைச்சு கூட பாக்கலையே. அம்மா சிங்கராணி, நான் சொல்றத கேட்டு சிம்பாவை கூட்டிக்கிட்டு இங்கிருந்து எங்கேயாவது தூரமா போயிடுங்க, இல்லனா அந்த காலா சிங்கம் உங்களையும் ஏதாச்சும் பண்ணிட போகுது அப்படின்னு குரங்கு சொன்னதுமே சிங்கராணி புள்ள சிம்பாவையும் சிங்கராஜாவோட தங்க கிரீடத்தையும் எடுத்துக்கிட்டு குகைக்கு பின்னாடி இருக்கிற வழியா போயிடுச்சு. அப்படி அங்கிருந்து ஓடி போன சிங்கராணி பக்கத்து காட்டுல இருக்கிற ஒரு சின்ன குகையில வாழ ஆரம்பிச்சது. அது அது கூட எடுத்துட்டு வந்திருந்த தங்க கிரீடத்தை குகைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இடத்துல பள்ளம் தோண்டி புதைச்சு வச்சிருச்சு. அன்னையில இருந்து சிங்கராணி சிம்பாவுக்கு சாப்பாடு கொடுக்க குகையை விட்டு வெளியே போய் வேட்டையாடி எடுத்துட்டு வரும். அப்படி சிங்கராணியும் சிம்பாவும் அவங்க ராஜ்யத்தை விட்டு தூரமா ஒரு காட்டுல வாழ ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு நாள் சிம்பா அவங்க அம்மா கிட்ட இப்படி கேட்டான், அம்மா நீ எதுக்குமா எப்பவுமே என்ன இந்த குகைக்குள்ளேயே வச்சிருக்க? நீ வெளியே போகும்போது என்னையே உன் கூடவே நீ கூட்டிட்டு போக மாட்டேங்கிற? குகைக்கு வெளியே இருக்கிற உலகம் அவ்வளவு நல்ல உலகம் இல்ல சிம்பா, அதனாலதான் என்கிட்ட சொல்லாம நீ எப்பவும் வெளியே போக கூடாது. சரிம்மா, உங்களுக்கு தெரியாம நான் எப்பவுமே வெளியில போக மாட்டேன் அப்படி சிம்பா அவங்க அம்மா சொன்னதுனால சின்ன வயசுல இருந்து கொடுத்த வாக்குப்படி குகைக்குள்ளேயே தான் வளர்ந்தான். இப்படியே பல வருஷமும் போச்சு. சின்ன பையனா இருந்த சிம்பா இப்போ பெரிய சிங்கமா மாறினான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சிம்பாவுக்கு சாப்பிட சாப்பாடு கொடுத்துட்டு சிங்கராணி படுத்து தூங்குச்சு. அப்போ சிம்பா சிங்கராணி கொடுத்த சாப்பாட்டை சாப்பிடாம குகைக்கு வெளியே இருக்கிற உலகத்தை பார்க்கலான்னு அம்மாவுக்கு சொல்லாம வெளியில போச்சு. அப்போ சிம்பாவுக்கு குகைக்கு வெளியில மண்ணுல ஏதோ ஜொலிக்கிற மாதிரி தெரிஞ்சது.
அதை பார்த்து சிம்பா மனசுக்குள்ள இப்படி யோசிச்சுது. அட, என்ன இது அதிசயம், மண்ணுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு பொருள் பல பலன்னு ஜொலிக்குதே அப்படின்னு சிம்பா அந்த ஜொலிக்கிற பொருள் பக்கத்துல போய் அந்த மண்ணை தோண்டி பூமிக்குள்ள இருந்த தங்க கிரீடத்தை வெளியே எடுத்தான். அப்படி மண்ணுக்குள்ள இருந்து எடுத்த அந்த தங்க கிரீடம் சிம்பாவுக்கு பிடிச்சு போனதுனால சிம்பா அந்த கிரீடத்தை வச்சுக்கிட்டு குகை கிட்ட வந்தான். கொஞ்ச நேரத்துல தூக்கத்துல இருந்து எழுந்திருச்ச சிங்கராணி சிம்பா தலையில இருக்கிற கிரீடத்தை பார்த்து பதட்டப்பட்டு, சிம்பா, இந்த கிரீடம் உனக்கு எங்கிருந்து கிடைச்சது? அதையே நீ உன்னுடைய தலையில வச்சிருக்க, முதல்ல அதை அங்கிருந்து எடு. என்னம்மா, எதுக்கு இந்த கிரீடத்தை பார்த்து இந்த அளவுக்கு பதட்டமாகறீங்க? இந்த கிரீடத்துக்கு பின்னாடி ஏதாவது கதை இருக்கா? ஆமா சிம்பா, இருக்கு. இத்தனை நாளா யாருக்கு தெரியாம நீயும் நானும் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோமே, இதுக்கு காரணம் இந்த கிரீடம் தான் அப்படின்னு சிங்கராணி சிம்பாவுக்கு அவங்க அப்பாவை பத்தி, அப்படியே காளா சிங்கத்தை பத்தி, அப்பாவை கொன்னவங்கள பத்தி எல்லா விஷயத்தையுமே சொல்லுச்சு. அது கேட்டு சிம்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அம்மா, அந்த காலா இருக்கிற இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போமா? இப்பவே அவனை நான் அழிச்சு எங்க அப்பா ஆன்மாவுக்கு சாந்தி கொடுக்கறேன் அப்படி சிம்பா கேட்டதுனால சிங்கராணியும் சிம்பாவை கூட்டிக்கிட்டு காலா இருக்கிற அந்த பழைய காட்டுக்கு போனாங்க. அப்போ வழியில விரோதி அப்படிங்கிற பேர் இருக்கிற இன்னொரு சிங்கம் ஒரு மான்குட்டிய துரத்திக்கிட்டே போய்கிட்டு இருந்துச்சு. மான்குட்டி அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, யாராவது என்ன இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க இப்படி அந்த மானோட சத்தத்தை கேட்டு சிம்பா அந்த விரோதி சிங்கத்துக்கிட்ட போய் இப்படி சொல்லுச்சு. பாக்குறதுக்கு நல்ல கட்டுமஸ்தா தான் இருக்க, ஒரு மான போய் வேட்டையாடுறே வெக்கமா இல்ல? அத சொல்றதுக்கு நீ யாருடா? எனக்கு பிடிச்சிருந்தா சின்ன பசங்களை மட்டும் இல்ல, வயசானவங்களையும் நான் வேட்டையாடுவேன். யார வேணும்னாலும் நான் கொன்னு தின்னுவேன். இது ஏ ராஜ்யம், எங்க அப்பா காலாவோட ராஜ்யம் அப்படின்னு அந்த சிங்கம் சொன்னதும் சிம்பாவுக்கு கோவம் வந்து சிம்பா அந்த சிங்கத்தோட சண்டை போட்டு அடிச்சு அடிச்சு அதை கொண்டு போட்டுருச்சு. உடனே அந்த இடத்துக்கு வந்த காட்டு விலங்குகள் எல்லாருமே அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து அவங்கள காப்பாத்தினதுக்கு சிம்பாவுக்கு நன்றி தெரிவிச்சாங்க. அப்ப அங்க இருக்கிற விலங்குகள்ல ஒரு யானை வந்து, பாக்குறதுக்கு ஒரு வீரனுடைய பிள்ளையா நீ தெரியற? ஆமா, நீ யாருப்பா? உங்க சிங்கராஜாவோட குழந்தைதான் யானை அப்படின்னு சிங்கராணி முன்னாடி வந்து சொல்லுச்சு. அப்போ யானையும் விலங்குகளும் சிங்கராஜாவோட மனைவியும் புள்ளையும் காட்டுக்கு வந்ததை நினைச்சு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. எல்லாருமே சிம்பாவை பார்த்து ஜெய் ஜெய் அப்படின்னு சத்தமா கத்துனாங்க. இங்க நடக்கிற எல்லாத்தையுமே பொதிருக்கு நடுவுல இருந்து பார்த்த ஹைனா உடனே காலா சிங்கத்துக்கிட்ட விஷயத்த சொல்றதுக்கு போச்சு. அப்ப காலா புள்ள இறந்து போயிட்டான் அப்படிங்கிற கோவத்துல சத்தமா கத்திக்கிட்டே சிம்பாவை நான் கொல்ல போறேன் அப்படின்னு சிம்பாவை தேடிக்கிட்டு வந்துச்சு. அதை பார்த்து விலங்குகள் எல்லாருமே பயந்து ஓடி போயிட்டாங்க. அப்ப காலா சிம்பா கிட்ட இப்படி சொன்னான், சிம்பா, இத்தனை நாளா ஒரு கோல மாதிரி ஓடி போய் இப்ப வந்து ஏன் புள்ளைய நீ கொண்டுட்டியா? யாருடா இங்க கோல? எங்க அப்பாவை எதிர்த்து நின்னு போராடுற தைரியம் இல்லாம அநியாயமா சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொன்னியே நீதாண்டா கோல. உண்மையிலேயே உனக்கு பலம் தைரியம்னு ஒண்ணு இருந்தா இப்போ ஏன் கூட போராடி என்ன ஜெயிச்சு காட்டு அப்படின்னு சிம்பா காலாவை பார்த்து சொன்னதும் வயசான காலா கோவத்துல சிம்பா கூட போராட ஆரம்பிச்சுது. ஆனா சிம்பா அந்த காலாவை ஒரே அடியில அடிச்சு கொன்னுட்டான். காட்டை துன்புறுத்திக்கிட்டு இருந்த அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து காட்டை சிம்பா காப்பாத்தினான். அதை பார்த்து ஹைனாவும் பயந்து போய் அங்கிருந்து ஓடி போயிடுச்சு. அப்போ சிம்பா அவன் தலையில இருக்கிற கிரீடத்தை எடுத்து அவங்க அம்மாவோட தலையில வச்சான். அதனால விலங்குகள் எல்லாரும் சிங்கராணிக்கு ஜெய ஜெயின்னு சொன்னாங்க.